கிறிஸ்தோக்கில் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான மாலை அண்ணா அப்போஸ் நாய பவுல் தீத்துக்கு எழுதிய நிருபம் முதலாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் தீத்து ஒன்று பதினைந்து டைட்டஸ் ஒன் ஃபிஃப்டீன் சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும் அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும் இப்போ அப்போஸ் நாயி பவுல் என்ன சொல்றாரு சுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டுறாரு எப்படி அவங்களுடைய மனசாட்சி பொல்லாததாகவும் அசுத்தமாக இருக்கணும் இது இயேசு சுகிச்சம லூக்கா பதினோராவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது நாற்பத்தி ஓராவது வசனம் சொல்லும்போது இல்லை நாற்பது நாற்பதாவது தமிழில் நாற்பதாவது வசனம் மதிகிழரே வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தையும் உண்டாக்கவில்லையா எப்படி வெளிப்புறத்தை உண்டாக்குனவர் தான் உட்புறத்தையும் உண்டாக்குனாரு உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள் அப்பொழுது சகலமும் உங்களுக்கு இருக்கும் எப்ப நீங்க வெளிப்புறத்தையும் உட்புறத்தையும் சுத்தப்படுத்தி உங்களுக்கு உண்டானதை கொடுக்கும்போது சகலமும் சுத்தமாக இருக்கும் ரோமர் எழுதின நிருபம் பதினாலாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்துல பாருங்க ஒரு பொருளும் தண்ணிலே தீட்டுள்ளதல்லவென்று இயேசுவுக்குள் அறிந்து நிச்சயித்திருக்கிறேன் ஒரு பொருளை தீட்டுள்ளதென்று எண்ணி கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தீட்டுள்ளதாக இருக்கும் எது இது தீட்டு இது பரிசுத்தம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது நினச்சிங்கன்னா அது பரிசுத்தம் இல்லாது அதே ரோமர் பதினாலு இருபதில் பார்த்தீங்கன்னா போஜத்தின் போஜனத்தின் நிமித்தம் தேவனுடைய கிரியை அழித்து போடாதே எந்த பதார்த்தமும் சுத்தம் உள்ளது தான் ஆனாலும் இடரல் உண்டாக புசிக்கிறவனுக்கு அது தீமையாக இருக்குமே அப்போ என்ன எல்லாமே பரிசுத்தம் உள்ளது தான் இது ஒன்று குறைந்த ஆறாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை சொல்லும்போது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் தகுதியாக இருக்கிற இராது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன் அப்போ என்ன எனக்கு வந்து தீட்டு நான் நல்ல மனசாட்சியோடு பார்க்கும்போது எதுவுமே தீட்டு கிடையாது இதை திமத்தைகள் எதுவும் ஒன்று திமுத்தையோ முதலாவது யாரோ பத்தொன்பதுலேருந்து இருபதுல வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நல் மனசாட்சியை தலை தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் காரணம் என்ன அவங்க வந்து தங்களை அசுத்தப்படுத்தி கொண்ட ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த நாளில் இந்த வசனத்தில் நம்ம பார்க்கறது என்னென்னா என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் சுத்தமுள்ளவங்களாக இருக்கும்போது எல்லாத்தையும் சுத்தமாக பார்ப்பீங்க ஆனால் அசுத்தம் உள்ளவர்களும் அவிசுவாசிகள் ஆகியவங்களுக்கு எதுவுமே சுத்தம் கிடையாது காரணம் என்ன அவங்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாக இருக்குது அப்போது அவங்களுடைய புத்தியும் சிந்தையும் மனசாட்சியும் அசுத்தமாக இருக்கும்போது அவங்களுடைய இது என்ன பார்வை எப்படி இருக்குது அது அசுத்தமானதாக இருக்குது அதனால அவங்க அதை உதாசீனப்படுத்துகிறவங்களாக இருக்கிறாங்க சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் எந்த ஒரு வேலையிலையும் ஒரு கௌரவம் இது கிடையாது தெர் இஸ் நோ டிக்னிட்டி இன் லேபர்னு சொல்லுவாங்க என்ன அது ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு வேலை அது டிரைவராக இருந்தாலும் சரி அது கம்பெனியினுடைய முதலாளியாக இருந்தாலும் சரி எல்லாருமே தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டு ஒவ்வொரு கருத்துக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ அதே மாதிரி ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட பதார்த்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள் ஏன்னா நிறைய பேர் எனக்கு எழுதுவாங்க அண்ணே நம்ம வந்து பன்னிக்கறி சாப்பிட்லாமா ஏன்னா நீங்க வந்து அது அசுத்தம்னு நினைக்கும்போது அது அசுத்தம் நீங்க தேவன் பரிசுத்தப்படுத்தி கொடுக்குறாருன்னு சொல்லி சாப்பிடும்போது அது பரிசுத்தம் அப்ப என்னன்னா நம்மளுடைய பார்வையில வந்து நம்ம எப்படி பார்க்கறோன்னு இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சகோதரியை பார்க்கும்போது நீங்க உங்களுக்கு எல்லா விதமான காரியங்களும் வரலாம் ஆண்கள் ஒரு சகோதரியை பார்க்கும்போது அவங்கள வந்து ஆஹா என்னுடைய சகோதரி இல்லை என்னுடைய தாய்க்கு ஒப்பா இருக்கிறாங்க அப்படி இல்லை என்னுடைய அக்கா இல்லை என் தங்கச்சி மாதிரி இருக்கிறாங்க அப்படியும் பார்க்கலாம் இல்லை வேறு விதமான தவறான பார்வையும் பார்க்கலாம் இது என்னென்னா சகோதரி ஒரே மாதிரி தான் அவங்க ஒரே மாதிரி தான் ஒரு சிலர் வந்து போட்டிருக்க உடை வந்து ஆபாசமாக இருந்தால் சுத்தம் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க இந்த பக்கம் திரும்பிட்டு அவங்க போயிடுவாங்க ஆனால் அசுத்தம் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க அதை லயிப்பாங்க அப்புறம் கடைசியில் அதை குற்றம் சொல்லுவாங்க ஆனால் நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம் மனசாட்சியில் சுத்தம் இல்லவங்கனால நம்ம சுத்தமாக பார்க்குறோம் சுத்தமான காரியங்களை செய்கிறோம் அப்ப என்ன முதல்ல நமக்கு என்ன தெரியணும் நம்மளுடைய புத்தியும் மனசாட்சியும் சுத்தப்பட வேண்டும் அதனால தான் பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் ஆண்டவர் என்ன சொல்றாரு இருதயத்தில் விருத்த சேதனம் வேணும் என்ன உங்களுடைய இருதயத்தினுடைய நுனித்தோல் உங்களுடைய கல்லான இருதயத்தை எடுத்துட்டு ஒரு சதையான இருதயத்தை கொடுக்குறேன் அப்போ என்ன நமக்கு முதல்ல இருதய சுத்தம் இருந்தால் தான் உள்ளுக்குள்ள நமக்கு சுத்தம் வந்தால் தான் நம்முடைய உள்ளான மனிதனில் பரிசுத்தம் வந்தாதான் வெளியரங்கமான மனுஷனில் பரிசுத்தம் உண்டாகும் உள்ளான மனுஷனில் பரிசுத்தம் வராமல் வெளியான மனுஷனை சரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்முடைய நடக்கைகளை கொஞ்ச நாள் மாற்றும் அது முழுமையாக மாற்றாது அப்போ நம்ம அந்த உள்ளான மனுஷனில் ஒரு மாறுதலை கொண்டு வரக்கூடிய காரியம் செய்வோமா மகா கிருபையும் இறக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தாப்பனே கர்த்தாவே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான நல்ல நாளில் நாங்கள் உள் புறமும் சுத்தமாகி அதன் மூலமாய் எங்கள் வாழ்க்கையே ஒரு பரிசுத்த வாழ்க்கையாய் ஒரு தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையாய் வாழ எங்கள் தேவன் எங்களுக்கு கிருபையும் இறக்கமும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் நாளை மாலை சந்திப்போம்